வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் வீட்டுடைய 16வது நாள் என்ன நடந்தது அப்படின்னா பார்க்க போறோம். 16வது நாள்ல பல விஷயங்கள் நடந்த மாதிரி நம்ம தோணுது. ஆனா சினிமா பார்த்து பார்த்து கொஞ்சம் பழகி போச்சா, சுவாரஸ்யமா இருந்தாதான் பிடிக்குது அப்படின்ற மாதிரி. நேற்று எபிசோட் சுத்தமா சுவாரஸ்யமாவே இல்லை, எதுவுமே பிடிக்கல. அது என்னவோ தெரியல, இந்த வீட்டுல தினமும் சண்டை போட்டு 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 இல்லை எமோஷனலா பேசி இந்த ரெண்டு விஷயமே நடக்காதாலும் அது ஒரு பெருசா தெரியல. ஏன்னா ஆரம்பித்தாங்க, டான்ஸ் ஆனாங்க. மீரா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணுறது, யோகா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சொன்னாங்க. அது முடிஞ்சது உடனே லாஸ்ட்லியாகவும் கவின் ஒரு 1 ஹவர் பேசிட்டாங்க. அந்த 1 ஹவர் முழுசாக கூட நம்மளுக்கு காட்டில் எடிட்டர் எடிட் பண்ணி போட்டார். ஸோ ஒன்றுமே இல்லை, நீ பேசாதா நான் பேசாதா, நீ வந்து எனக்கு வந்து பண்ணிட்டு சும்மா ஒரு அது ஒரு மொக்கத்தனமான பேச்சு, அது ஒன்றுமே பெருசாக புண்ணியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு செட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க, அது என்னடாக்கா பேய் சுடுகாடு செட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து லக்ஸரி பட்ஜெட்டில் ஆட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தடவை கொலை பண்ணுன்றாங்க. இதில் கொலை பண்ணுறதுன்றது எங்கே நம்ம சுவாரஸ்யம் போயிடுச்சு அப்படின்னாக்கா, கொலை யாரை பண்ணுறாங்க அப்படின்றது நம்மகிட்ட சொல்லிட்டாங்க முன்கூட்டிய ஆடியன்ஸ்கிட்ட. நீ சாட்சியை போய் மேக்கப் பண்ணி விட்டால் அது கொலை அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்புறதுன்னு தெரியல. அதே போல் வந்து மோகன் வித்யா வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆட வச்சு அது கொலைன்றாங்க. அவன் சாட்டு முடிச்சுட்டு போ சோர் சாடுங்கிறான், அடுத்து போய் உட்காந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறமா கொலை நடந்து விட்டது மோகன் வித்யா சேர்த்து போயிட்டீங்கன்றான். இதெல்லாம் எங்கே போய் நம்புறது? ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமே இல்லை. அதனால் நேற்று நாள் புறவே தான் போச்சு. இது என்ன கொடுமைனா, இவ்வளோ தரமும் டாஸ்க்குன்னு தெரிஞ்சவங்க கடைசியில் அந்த சாட்சி நான் சொல்லுங்கள் என்ன தான் அபிராமி வந்து மார்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. இதில் எங்கே போய் சொல்கிறது? ஸோ பிக் பாஸ்ன்றது எனக்கு இன்னமும் சுவாரஸ்யமெல்லாம் போயிடுச்சு. சுவாரஸ்யம் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியுது அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க விஜய் டிவி அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அவங்களோட டிஆர்பி எப்படி ஏறணுமோ அதே போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறணும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் இதேமாதிரி சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தா இல்லை சுவாரஸ்யத்தோடு இருந்தாருந்தா நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பிக் பாஸ் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணுனாக்கா நம்மளோட வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.